ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறோம். ஏன் அப்படின்னா, மேரேஜ் நடந்ததுனால வீடியோஸ் நிறையா ஃப்ரீக்குவெண்ட்டாக அப்லோட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் கம்மிங் டேஸில் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, நான் எப்படி மேரேஜுக்கு வந்து சேர்ந்தேன். எங்கள் மேரேஜ் வந்து 11/11/2021 நடந்துச்சு. செம்ம மலையில் நடந்துச்சு. எங்கள் அண்ணாவோட அக்காவோட எல்லாரோடையுமே த்ரில்லிங்காக, செம்ம த்ரில்லிங்காக டெம்பிளுக்கு எப்படி வெட்டிங்க்கு போகணுன்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக புழல் ஏரி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ரோடு ஃபுல்லாக செம்ம தண்ணி. அண்ட் தென் அம்மா அப்பா வந்து இன்னொரு சைடில் வந்துட்டுருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி மட்டுமே, மழை மட்டுமே தான் இருக்கும் இந்த வீடியோவில். தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ஃபுல்லாக ஏரியிலேருந்து, புழல் ஏரியிலேருந்து வந்துருச்சு. ஸோ எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் போனது ஜீப்பில் தான் போனோம். ஃபார்ச்சுனர் எடுத்தாலும் ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே தண்ணி வந்துடும்ன்றதுனால நாங்கள் வந்து ஜீப்பில் போனோம். ஜீப்லேயே வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறப்ப ஜீப்லேயே தண்ணி வந்துருச்சு. ஸோ அந்தளவு ஃப்ளட் இருந்தது. அதில் எப்படியோ தத்தளிச்சு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கோம். மாப்பிள்ள சார் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்பீடாக அதுக்கப்புறமா போக ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களுக்கு ஆப்போசிட்டில் வண்டி வரல, ரொம்ப ஸ்பீடாகவும் போக முடியல. டைம் வந்து இந்த ஃப்ளட்னாலே ரொம்ப எங்களுக்கு டிலே ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போக ட்ரை பண்ணிகிட்ருந்தோம். கரெக்ட் டைமுக்கு அங்கே முகூர்த்தம் டைமுக்கு உள்ளே இருக்கணுன்றதுனால விர் கோயிங். இப்போ வந்து நாங்கள் பீச் கிட்டே போயிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த சைக்ளோன் வந்து அந்த டைம் தான் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்ட நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து கடலை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, அந்த அளவுக்கு அலை பெருசாக இருந்தது. ஸோ இப்போ ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். அந்த அலையை பார்த்துட்டே இருங்க, எந்த அளவுக்கு பெருசாக வருதுன்றத பார்ப்பீங்க. ஸோ இவ்வளோலாம் மழை பெஞ்சு நாங்கள் வந்து முகூர்த்தத்துக்கு போனோம். ரொம்ப ஹெவி ரெயினாக இப் ஆக்சுவலாக தாலி கட்டுறப்பெல்லாம் வந்து ஹெவி ரெயினாக, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காமாச்சு. ஸோ பயங்கர ரெயினில் எப்படியோ போயாச்சு. அந்த சைக்ளோனை பற்றி கம்மிங் கிளிப்பில் சொல்வேன். நாளைக்கு 8 மணிக்கு தான் கடக்குது, அது வரைக்கும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.